அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் இடத்தை காலி செய்ய வேண்டாம் என்ற சுற்றறிக்கையானது விடப்பட்டிருக்கிறது. நீதிமன்றத்திலிருந்து உத்தரவு வரும் வரை மாஞ்சோலை தொழிலாளர்கள் இடத்தை காலி செய்ய வேண்டாம் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜா. ராஜா வணக்கம், மேலும் விவரம். வணக்கம். நெல்லை மாஞ்சோலை தேயிலை தோட்ட நிர்வாக துணைக்குழு மேலாளர் இன்று ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அந்த சுற்றறிக்கை என்னவென்றால், மாஞ்சோலை, மணிமுத்தாறு, ஊட்டு எஸ்டேட்டுகள் மற்றும் தொழிற்சாலைகள் அடங்கிய சிங்கம்பட்டி குழுமத்தில் உள்ள பாம்பே பர்மா டிரேடிங் கார்பரேஷன் லிமிடெட் நிறுவனத்தின் அனைத்து வழக்குகளிலும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை பிறப்பித்த இடைக்கால உத்தரவின்படி 75% கருணை தொகையை நிறுவனம் 3 நாட்களுக்குள் நாகர்கோவிலில் உள்ள உதவி தொழிலாளர் ஆணையர் அலுவலகத்தில் சப்பால் செய்யப்படும். தொழிலாளர்கள் தங்களது கோரிக்கையை சமர்ப்பித்து மீதமுள்ள 75% கருணை தொகையை உதவி தொழிலாளர் ஆணையத்திலிருந்து பெற்றுக் கொள்ளலாம் என கேட்டுள்ளார். தொடர்ந்து தற்போதைய நிலையை தொடரவும் சம்பந்தப்பட்ட எஸ்டேட்டில் இருந்து தொழிலாளர்களை கட்டாயமாக வெளியே அனுப்பக்கூடாது என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. எனவே நீதிமன்றத்தின் மறு உத்தரவு வரை குடியிருப்பதை காலி செய்ய வேண்டாம் என அந்த சுற்றறிக்கை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாஞ்சோலை தேயிலை தேயிலை தொழிலாளர்கள் மிகுந்த சந்தோஷத்தில் இருக்கின்றார்கள். பிரியங்கா. விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.